ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன், என்னால கிளாஸ் போடல. புரியுது ஏன் அப்படிங்கறத நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். டிபார்ட்மெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த 6,000 ரிலீஃப் ஃபண்ட் சிஎம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார்ல. ஸோ 6,000 ரிலீஃப் ஃபண்டுக்கு பயங்கரமான வேலை, அந்த ஷார்ட் டியூரேஷன்ல கொடுக்கணும்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர நான் 10:30 ஆயிடுச்சு. அதனால நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். இன்னைக்கு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் போட்டுருவோம், சரியா? நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன், 2 கிளாஸ்ல 3 கிளாஸ் போட்டுடுறேன். இந்த மாதிரி கிளாஸ் வேணும் ஆ நீங்க சொல்லுங்க. ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். டோட்டல் மொத்தமா ஒரு ஃபுல் எடிட்டோரியலே பேராஜம்பிளாக மாற்றி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை நான் போட்டு விட்றேன், பேராஜம்பிள்ஸ் நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த பேராஜம்பிளுக்கு நீங்கள் 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 15 சென்டென்சஸ் இருக்குது, 15 சென்டென்ஸே எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பேராஜம்பிள் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நான் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன் மார்க் டெஸ்ட், 2-3 மார்க் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன். மார்க் டெஸ்ட்டுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், எதை எப்போ போடணும், எங்கிட்ட போடணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், சரியா? மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த விஷயத்த பண்ணணும். 30 கொஷினையும் பார்க்கணும், சரியா? 30 கொஷினையும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும், 30 செகண்டுக்குள்ளே இப்போ 45 செகண்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, ஸ்பெல்லிங் ஃபர்ஸ்ட்டு, வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, காலம் கொஸ்டின்னு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முதல்ல போடணும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபில்லர்ஸ் கொஸ்டின், எந்த ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் எரர்ஸு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ், கடைசியாக வந்துட்டு பாராஜம்பிள் அண்ட் ஆர்சி, சரியா? ஸோ இந்த பாராஜம்பிள் அண்ட் ஆர்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு போகும்போது உங்களுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் இருக்கணும், மினிமம் 10 மினிட்ஸ் இருக்கணும். பாராஜம்பிளும் இருக்குது, ஆர்சியும் இருக்குதுன்னா 12 மினிட்ஸ் மினிமம் இருக்கணும். வெறும் ஆர்சி மட்டும்னா மினிமம் 10 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி போகணும். அப்படின்னாதான் உங்களால் பொறுமையாக அந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ண முடியும், போட முடியும். இல்லைன்னா உங்கள் அட்டம் ஏறாது, 20 சுற்றியே இருக்கும், மார்க்கும் ஏறாது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி பெட்டராகி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த பாராஜம்பிள் அண்ட் ஆர்சியில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி போடணும், எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போடக்கூடாது, பிக் பண்ணி சூஸ் பண்ணி போடணும். எந்தெந்த கொஸ்டின் சூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும், இருப்பேன், சரியா? இன்ஃபரன்ஸ் கொஸ்டின் தொடக்கூடாது, டைட்டிலு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தொடக்கூடாது. டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சினானிம்ஸ் ஆண்டிம்ஸ் போடணும், அப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும், அந்த கொஸ்டினு போடணும். நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன், யா ப்ராக்டிஸ் மார்க்கில் ஒரு டெஸ்ட் போட போகிறோம் நம்ம. அடுத்தது இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம கைட்லியில் போடுவோம், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் போட்டுக்காங்க. ஏ ஃபஸ்ட்னா 5 ஜா ஸ்கிப் பண்ணுறப்ப ஆர்சி வந்துட்டு ஆர்சி பக்கத்துலேயே போகக்கூடாது, எரர் கொஷின் இருக்குது, எரர் தான் இருக்குது. அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அடுத்தது இன்அப்ரோப்ரியேட் வேர்ட், இதுதான் ஃபஸ்ட்டு போடணும். 5 5 ஸ்கிப் போடணும், ஸ்டடி தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இது என்னது? கான்டெக்சுவலி அப்ரோப்ரியேட் அண்ட் கரெக்ட்லி ஸ்பெல்ட், கரெக்ட்லி ஸ்பெல்ட் மட்டும் கிடையாது, கான்டெக்சுவலி அப்ரோப்ரியேட்டாகவும் செக் பண்ணணும். எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்குது, முதல் கொஸ்டின் பார்க்கும்போதே எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது டவுட் வரும், மார்க்ஸாக இருக்குது. எப்போவுமே எனக்கு ஆளார் கரெக்ட் வந்துட்டு ஒரு டவுட்டு தான், சரியா? டாண்டிங் டாஸ்க். ஆனுவல் தப்பு ஈஸியான கொஸ்டின், அடுத்தது ரேட் டாலரன்ஸ் பார்த்த உடனே இதெல்லாம் அடிச்சிடலாம். கேஃபுல் எக்ஸாமின் தி எவிடன்ஸ் டு சர்வ் த மிஸ்ட்ரி, டு சால்வ் த மிஸ்ட்ரி தான், சால்வ் த மிக்ஸ் சர்வ்னு கொடுத்துருக்காங்க, சால்வ் தான் கரெக்ட். இப்போ நான் வந்துட்டு தைரியமாக 21 வந்துட்டு ஆளர் கரெக்ட் போடலாம், ஏன்னா வேற ஆளர் கரெக்ட் இல்லைங்கும் போது மேக்ஸிமம் இது ஆள் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்க, 2 நிமிஷத்தில் டக்குன்னு வாம்.
யூஸ் த ஒன் இட் ப்ரொவைட்ஸ் யூ ஆப்போசிட் மீனிங். காம்னா போல்ட், ட்ராங்குவல்னா அமைதி, ஸ்பைசி, ஆப்போசிட் தானே ரைட். அடுத்தது க்ளோசஸ்ட் மீனிங் என்டர்டெய்னிங்னா லைவ்லி. என்தூசியாசம் க்ளோசஸ்ட் இன் மீனிங். டெடிகேஷன், டெடிகேஷன் தான் பக்கத்தில் வருது. ட்ராஜிக் சேட். அப்ப நேரம் முதல்ல கொஸ்டின் முதல் கொஸ்டின் போயிடு. எய்ம்ஸ் டு டேஷ் எஸ்டாப்ளிஷ் ரெகுலேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் கேனுக்கு முன்னாடி கேன் கான்ஸ்டன்ட் நாய்ஸ் இருந்தது, கேன் டிஸ்டர்ப், கேன் லோவர். கெட்டு வார்த்தை வரணும், முடிஞ்சிட்டு. அடுத்தது குட்டு டிஸ்டரப்ட், நெகட்டிவ் வார்த்தை வரணும், குட்டுக்கு முன்னாடி வி ஒன். அடுத்தது கதை தான் இருக்கு. 4 to 10 ஆஃப் 7 கொஸ்டின். 7 போவோம். ஃபிட்டிங் வெதர் பேட்சன் மோரர் மாதிரி இருக்கு, ஸோ எனக்கு டவுட்டாக இருக்கு. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ரிக்வயர்ட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது என்னன்னா, ப்ராக்டிஸ் மார்க்கில் எரர் குவெஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. கொடுக்காமல் இருந்தால் ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எரர் குவெஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கொடுக்காங்க, இந்த மாதிரி கொடுக்காது. ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் ப்ரொவைடு valuable insights into the civilization that once thrived there. Despite the challenges, project team remains dedicated to completing the task. இது கஷ்டம், இந்த இந்த error கஷ்டம், சரியா? Dedicated to the two preposition plus V1 ING வரும். இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியும். எக்ஸாம்ஸ் போகட்டும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிட்டு அதுக்கப்புறம் எடுத்துரும். அஃபெக்ட் ரிசல்ட்டிங் இன், ரிசல்ட்டிங் ஆன். இப்போ எனக்கு இதில் தெரியும் இது நோ எரர் தான் அப்படின்னு. பேராசம்பிள் இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஆர்சி இருக்குது. பாருங்கள் பேராசம்பிள் அந்த ஆர்சிக்கு நான் எப்போ வந்துட்டேன், ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டேன். நான் 4 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், பொறுமையாக போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் இதுதான் பண்ணணுங்க. எவ்வளோ சீக்கிரமாக மற்ற கொஸ்டின்ஸை முடிக்க முடியுமோ அதான் டக்கு 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 முடிக்கணும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு கிடையாது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினையும் பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் போட்டுட்டு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. சரியா? ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆகுதுன்னா ஆகட்டும். எப்படி பார்த்த உடனே நான் போடுறேன்றத பாருங்க. சரியா? பார்த்த உடனே அதை போடலாம், ஒன்றும் இல்லைங்க. நான் ஃபாலோ பண்ணுற அதே ப்ரொசீஜரை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? நம்ம இப்போ முடிச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக நான் திருப்பி சொல்கிறேன். சரியா? ரைட், இது அதுதான் ஈஸியாக. Couldn't believe my eyes as he turned the pages that hidden among the old books was a treasure trove for readers. R first ah irukkira pipe irukku. P Q and S arrange aga pipe irukku. I had finally discovered the missing piece of history I had been looking. P da idikudhu, so sentence kandupidichu. R இல்ல. அடுத்தது த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி, டீக்கு அப்புறம் பீ போடுவோமா? இல்ல இல்ல இல்ல, ஃப்ரெஷர் ட்ரோஃபர் புக் ரீடர்ஸ் பழைய புக் எல்லாம் தேர் ஹிட்டன் அமங் வாஸ் எ ரேர் மேனுஸ்க்ரிப்ட் ஐ ஹட் பீன் லுக்கிங் ஃபார். ஐ ஹட் பீன் சர்ச்சிங் ஃபார் இருக்கீங்க, ஐ ஹட் பீன் லுக்கிங் ஃபார் இருக்கு. த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி ரேர் மேனுஸ்க்ரிப்ட், ஸோ பியூக்கு அப்புறம் டீ போடுறேன்னா. R, Q, T போடுறேன். The document in my hands. Couldn't believe my eyes as I turned pages. It was a moment of pure joy as I held the document. இப்போ நம்மளுக்கு இடிக்குது, சரிங்களா? நாலுமே எது பற்றி தான் பேசுதான், டாக்குமெண்ட்டை. டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு 2 பாயிண்ட் இருக்குங்க, Q and T. எதுக்கு ஆறுக்கு அப்புறம் Q போடுறேன்னா, ஹிடன் அமாங் த ஓல்டு புக்ஸ். அந்த ஓல்டு புக்ஸ் எங்க, டஸ்டி ஷெல்ஃப்ஸ் ஆஃப் த லைப்ரரி. ஸோ அது கூட தான் அந்த ஓல்டு புக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆறுக்கு அப்புறம் நான் என்ன போடுறேன், க்யூ போடுறேன். சரியா? ஆறுக்கு அப்புறம் க்யூ. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், ஃபைனலாக டிஸ்கவர் பண்ணேன். அது இப்போ எனக்கு இத்திரமே இடிக்குது. டீயை வந்துட்டு கடைசியாக கூட போடலாம். டீ என்ன பண்ணலாம், கடைசியாக கூட போடலாம். சரியா? இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் பியூர் ஜாய் ஆஸ் ஐ ஹெல்ட் த டாக்குமெண்ட் இன் மை ஹேண்ட். அப்படிங்கிறத அடுத்து போடலாம்.
பிரிண்ட் பிலீவ் மை ஐஸ் ஆஸ் ஐ டர்ன்ட் இட்ஸ் பேஜஸ்ஸும் போடலாம். பேஜை திருப்புறேன், அதாவது ஜாய் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கையில் வாங்கின உடனே யா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் அசியூம் பண்ணுறேன், என்ன அசியூம் பண்ண போகிறேன் அப்படின்னா, கையில் வாங்கிட்டான், கையில் வாங்கினதுக்கப்புறம் பேஜை திருப்புறான் அப்படின்னு. யா கையில் வாங்கிட்டான், ஹி ஃபஸ்ட் ஆர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஹிட்டன் அமங் த ஓல்டு புக்ஸ் தேர்னு இருக்குது, ஜஸ்டிஷியல்ஸ் ஆஃப் த லைப்ரரி ஆர் அண்ட் க்யூ கன்ஃபார்ம் கட்டுறேன்னு தெரியும். மூணுல எனக்கு டவுட்டாக இருக்குது, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மூணில் டவுட்டாக இருக்கும்போது ரெண்டு மார்க் எனக்கு போதும், பேராசை பட வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகணும், நீங்கள் அப்படி போயிருங்க சரியா. ஆனால் நான் வந்துட்டு இங்கே டெமோ கிளாஸ்ங்கிறதுனால போட்டு காமிக்கிறேன், எனக்கு என்ன டவுட்னா ஆர் க்யூ போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் தேடிட்டு இருந்தேன் சரியா, டாக்குமெண்ட்டை கையில் வச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் பியூர் ஜாய் ஆஸ் ஐ ஹெல்ட் தி டாக்குமெண்ட் இன். அப்புறம் பேஜ் திருப்புறேன், ஃபைனலா ஐ ஹேட் ஃபைனலி டிஸ்கவர் த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஐ ஹேட் பீன் லுக்கிங் ஃபார். இந்த மூணு எனக்கு டவுட்டு தான், மூணு கரெக்ட்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு டவுட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆர்சி பக்கம் போக போறேன், ஆர்சியை பார்க்க போறேன். ஆர்சியில் ஃபர்ஸ்ட் கதை தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதை கதை எப்பவுமே ரீட் பண்ணி நீங்கள் போட்டுருவோம், ராம் சீதா கதை. சரி, குயின் பவு நாட் ட்ரூ ஆஸ் பர் த பேசேஜ், நாட் ட்ரூ நாட் மென்ஷன்ட் த பேசேஜ் இஸ் அ வர்ச்சு ஆஃப் டிவைன், டிவைன்னா ஹோலி, கடவுள் சம்மந்தம், ஈகர்னா ஆர்வமாக இருக்குது, ஆப்போசிட். மீதி இருக்கக்கூடியது ஃபைவ் கொஸ்டின் ஆச்சரியம். அயோத்தியாவில் ஒரு வைஸ் அண்ட் வர்ச்சுவஸ் தசரதா இருந்தார், நாலு எல்டஸ்ட் ஒன் ராம், அவர் வந்து ரைச்சியஸ்னஸ் ஹியூமிலிட்டி அன்வேவரிங் டிவோஷன் டு தர்மம். இந்த கொஸ்டின் நாட் ரைச்சியஸ்னஸ் ஹியூமிலிட்டி அன்வேவரிங் டிவோஷன் டு தர்மா, இது ரெண்டு இருக்குது, நீதி இல்லை. சரி, கிங் ஜானக ஆஃப் மித்ரா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு கிராண்ட் ஈவெண்ட், இதில் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க வந்துட்டு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். யா கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது சாதாரண இது கிடையாது, பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துட்டு லார்டு சிவாவுடைய டிவைன் பவ், டிவைனான அந்த அம்பு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த அம்பு வந்து ஸ்ட்ரிங்கு கிட்டணும், ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனு, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். நியூஸ் வந்துட்டு அயோத்தியாவுக்கு வருது, தசரதா வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி, போய் ஸ்ட்ரென்த்தை காமிங்கடா, நாலு பிரின்ஸ் ராமா உட்பட எல்லாரும் மித்திலாவுக்கு போகிறாங்க. மித்திலா போனோடனே பெரிய சிட்டி, ஃப்ளார்ஸ் இருக்குது, டெக்கரேஷன் இருக்குது, சந்தோஷமாக க்ரீட் பண்ணுறாங்க, காம்படிஷன் கிரவுண்டு செட் ஆகிருக்கு, நிறைய பிரேவ் ஸ்ட்ராங் பிரின்சஸ் கிங்டம்லேருந்து வராங்க, ரொம்ப ஈகராக இருக்காங்க இந்த கஷ்டமான டாஸ்க்கை பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களாக பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அப்புறம் மேக்னிஃபிஷன் போ வந்துட்டு அவங்களோட எஃபர்ட் எல்லாம் ஒரு கேவலமாக ஒரு மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ராமோடைய டேர்ம்னு வருது, அவர் வந்துட்டு ஹியூமிலிட்டியோட டிட்டர்மினேஷனோட இது பண்ணுறாரு, பயங்கர ஸ்ட்ரென்த்தோட ஹியூமிலிட்டி கைஜஸ்னஸ் எட்னி இருந்துச்சு, ஸ்ட்ரென்த் இங்கே வந்துட்டு பவு அப்படியே சாதாரணமாக தூக்குறாரு, தூக்குனது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே அதுக்குரிய அந்த இதை கட்டிடுறாரு, ஸ்ட்ரிங்க கட்டிடுறாரு, கட்டுன சவுண்ட் அப்படியே ஃபுல் அரினாவுக்கு அப்படியே சவுண்ட் கேக்குலிட்டி அண்ட் ஃபோக்கஸ் டிட்டர்மினேஷன் ரைட். க்ரௌட் வந்து கத்துறாங்க, ஜானகா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ராமாவுடைய டிஸ்பிளே ஆஃப் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, வர்ச்சியூ அண்ட் கிரேஸ், ஸோ ஸ்ட்ரென்த் கிரேஸ் வந்துருச்சு, ஜஸ்டிஸ் தான் இல்லை. Answer, he had won the right to marry princess Sita, marry பண்றதுக்கு அவரு அந்த உரிமையை பெற்றுட்டாரு. ராமா பிரதர்ஸும் சீதாவோட அயோத்தியாவுக்கு போறாங்க, நியூஸ் நியூஸ் வந்துட்டு ராமா இப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் பரவுது. அப்புறம் பிரின்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு வேலர் பிரேவரிய எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க, டிவைன் போ வந்துட்டு சிம்பிள் ஆகுது, ஸ்ட்ரென்த்துக்கும் வச்சு ராமாவுடைய ஜேர்னி வந்துட்டு அவருடைய இந்த ஜேர்னி வந்து இப்போ தான் ஆரம்பம், அவருடைய நிறைய அட்வென்ச்சர்ஸ் இது ஒவ்வொன்றும் இதுதான் எங்கே இருக்குது அப்படின்னா ராமாயணத்தில் இருக்குது. கிரேட்டஸ்ட் அண்ட் ரெவார்டு ஹிந்து எபிக்ஸ், ஹிந்து எபிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு புக்கு, ராமாவுடைய ஹியூமிலிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் வர்ச்சியூ அது வந்து என்ன பண்ணுது, சிம்பிளைஸ் இஸ் ப்ரொவஸ், ப்ரொவஸ்னா ஸ்ட்ரென்த்தை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. சிவாவுடைய பவுவோட அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்குது, இது வந்து கண்டினியூவாக மக்களை கரெக்டான பாத்திரம் நடத்துது.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். கண்டிஷன் என்னது அப்படின்னா, பவ்வோ வந்துட்டு நீங்க கட்டணும் இருக்கு, ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் பண்ணணும். அடுத்தது காமாவை சூட்டபுளா ஆக்குனது என்னது, சேலஞ்சே அவர் கம்ப்ளீட். டிவைன் பவ் வந்துட்டு ஒரு எதுக்கு கடைசியா இருந்துச்சு, டிவைன் பவ் எடுக்கிறது வேற ஆப்ஷன் இல்ல. Divine bow became a symbol of strength and virtue. Okay, next day. Not true. Eldest son. Eldest son. Eldest son. Eldest son. தசரதா வாஸ் த கிங் ஆஃப் மித்திலா. தசரதர் வந்துட்டு அயோத்தியாவுடைய ராஜா. முடிச்சு டெஸ்ட்டை முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ மீதி பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் இருக்குது, அது ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்தங்க சரியா, ஃபேன்ஸு விசிட்டு ரீஜியன் ஸ்டடி. இது பார்த்த உடனே நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஸ்பெல்லிங்கை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஸ்பெல்லிங்கும் கேட்டிருக்காங்க, ப்ராப்பரேட்லி யூஸ் கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க, ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும், எங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணணும். இப்போ எப்படி செக் பண்றது, ரீட் பண்ணா தெரிஞ்சு. நாளைக்கு ஸ்பெல்லிங் கரெக்ட்னா உடனே இதை ரீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க விசிட் பண்றதுக்கு, ஆர்டிக் ரீஜனை ஸ்டடி பண்றதுக்கு. கரெக்டா தானே இருக்கு, நாலு மீனிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டேன். ஏன்னா உடனே நமக்கு என்ன வராது, மொத்த கொஸ்டின் எடுத்த உடனே ஆளார்களுக்கு வருமா அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதனால நம்ம அதை விட்டுட்டோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா டான்டிங், காம்ப்ளிகேட்டட் எனக்கு தெரியும், டான்டிங் அதே மாதிரி ஒரு வார்த்தை தான். டான்டிங்னா பயம் கொடுத்தக்கூடிய, நம்ம அந்த கதையில டான்டிங் வந்துச்சு, அதை வச்சு இதை மாற்ற. அடுத்தது கமிட்டி, இந்த ரெண்டையும் ரெண்டு டீயும் பார்த்தோன்னே டவுட் ஆயிடுச்சு, ஐயோ கமிட்டி கரெக்டா இருக்கு. பின்னாடி பார்த்தா ஆனுவல்ல தப்பு விட்டுருக்காங்க, என் ரெண்டு எண்ணுக்கு போல ஒரு எண். அடுத்தது டாலரன்ஸ், பார்த்தோன்னே தெரிய முடியும். அடுத்தது கஷ்டமான கொஸ்டின், டிடெக்டிவ் கேர்ஃபுல்லி கரெக்டுங்க, ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் வேர்டும் கரெக்ட், எக்ஸாமின் த எவிடென்ஸ் டு சர்வ் த மிஸ்ட்ரி. சர்வ் பண்றதுக்கா, பணிவிட செய்யறதுக்கா, எவிடென்ஸ எக்ஸாமின் பண்றாரு, எவிடென்ஸ எக்ஸாமின் பண்றாரு, ஹிஸ்டரிய சர்வ் பண்றதுக்கா, கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு டவுட்டு, கொடுக்கும் போது இங்க சால்னு கொடுத்துட்டாங்க, இது ஒரு எரர், இங்க சர்வ்னு அவங்க கொடுத்துருக்கோம். சர்வ்ங்கிறது இன்அப்ராப்ரியேட்லி யூஸ்ட், ஸ்பெல்லிங் தப்பு கிடையாது, இட் இஸ் இன்அப்ராப்ரியேட்லி யூஸ்ட். ப்ராப்பரா என்ன பண்ணல அப்படின்னா இருக்கு. எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்காம போகும். ட்ராங்குவில் அமைதியான, ஆப்போசிட் நாய்ஸி. டர்புலன்ட், டர்புலண்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது, ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் தான் டர்புலண்ட். என்டர்டெய்னிங்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதுக்கு சினானம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்குற பாருங்க. இதில் பாயிண்ட் என்ன தெரியுமா, என்டர்டெய்னிங்க்கு ஆப்போசிட் போரிங், பக்கத்துலேயே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, பார்த்தோன்னே டக்குன்னு அடிச்சுட்டு போயிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்தூசியாசம்னா ஆர்வம், ஒரு பயங்கர ஆர்வம் சந்தோஷம், டெடிக்கேஷன் போறோம்.
டிராஜிக்னா சோகமான. அடுத்தது என்ன பண்ணும் நேரம் இந்த கொஸ்டின், எய்ம் டு ரெகுலேஷன்ஸ் எதுக்கு எய்ம் பண்ணுது, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் சரியா, ஒரு 2+V1 உடைய ஆப்ஜெக்ட் தான் இது. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் என்ன பண்ணும், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் என்ன பண்ணும், பாசிட்டிவான வார்த்தை, பாசிட்டிவ் வார்த்தை கன்சீல்ல மறைக்கிறது, அதாவது ரெடியூஸ்னாலும் நெகட்டிவ் வார்த்தை வராது. இது V1 கிடையாது, இதுவும் V1 கிடையாது. ஆன்சர் என்னதுதான், எஸ்டாப்லிஷ் தான், அவ்வளவுதான். சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. நமக்கு என்னன்னா அந்த சென்டென்ஸ் புரிஞ்சு, இது இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து 29-30 கீழே எடுக்கவே கூடாது, ஃபாஸ்ட்டாக போடணுங்க, அப்போ தான் உங்களுக்கு டைம் இருக்கும் சரியா. அடுத்தது கேனுக்கு பின்னாடி V1 சரியா, நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குதுன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி எஃபெக்ட் ஆகும், குறையும். இந்த மாதிரி பேசுகிறான் நெகட்டிவ், நெகட்டிவ் V1, நெகட்டிவ் V1 இல்லை, இது V1 கிடையாது, இது V1 கிடையாது, பாசிட்டிவ் V1 பாசிட்டிவ் வியூ. ஆன்சர் வந்துட்டு லோவர் யா இருக்கிறது. பின்னாடி V1 வெதர் சேஞ்ச் அவுட்டோர் இவெண்ட் அஃபெக்ட் பண்ணும். V1 என்னது, சப்மிட் டு டிஸ்டரப்ட் ஃபக்கெட்டு தான் V1, டிஸ்டரப்ட் நான் போட்டுட்டேன், நெகட்டிவ் அவுட்டோர் இவெண்ட்டை ஃபக்கெட் பண்ண முடியாது. வெதர் சேஞ்ச் வந்துட்டு அவுட்டோர் இவெண்ட்டை ஃபக்கெட் பண்ணுமா, பண்ணாது, சப்மிட் பண்ணுமா, பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணுமா, பண்ணும். சினானிம்ஸ் என்ன ஆன்டனிம்ஸ் கதையை வாசிச்சு உங்களுக்கு போட்டு காமிச்சேன். எரர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சு, ரெண்டாவது கொஸ்டின் போட்டால் ஈச்சுக்கு வாஸ் போடணும், ஈச் சிங்கிளர் வாஸ், வாஸ் சப்மிட்டட், வாஸ் ரெக்வயர்டு டு சப்மிட்டு, அப்போ மேலே பார்த்துக்கணும், ஃபைண்ட் அவுட் விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் என் எரர், எரர் இருக்கிறது தான் கேட்குறாங்க. வாஸ் ரெக்வயர்ட் டு சப்மிட் ஹிஸ் ஆர் ஹெர் ப்ராஜெக்ட்ஸ் தாங்க, தயரும் கிடையாது, கே மிஸ்டேக் இருக்குது. ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ், இதில் கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்கு, ரூயின்ஸ்னா ஆக்சுவலாக ப்ளூரல் தான், 90% ஷுவர், ஆனால் கொஞ்சம் டவுட் இருக்கு. ரூயின்ஸ் ப்ரொவைடு அப்படின்னு சொல்கிறேன், வேல்யூபிள் இன்சைட்ஸ், வேல்யூபிள் அப்ஜெக்டிவ், இன்சைட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், இன்டு இன்சைட் இன்டூ கரெக்ட், சிவிலைசேஷன் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட், தேட் இஸ் சிவிலைசேஷன் சொல்லுது, தேட் இஸ் த்ரைவ்டு தேர் கரெக்ட். மெயின் கிளாஸு சப் மெயின் கிளாஸ் ப்ரெசென்ட், சப் கிளாஸ் பாஸ்ட், மெயின் கிளாஸ் பாஸ்டா இருந்தால் தான் சப் கிளாஸையும் நம்ம கண்டிப்பாக பாஸ்ட் போடுவோம், மெயின் கிளாஸ் ப்ரெசென்ட்டுங்க போது சப் கிளாஸ் என்னவானாலும் இருக்கலாம். 14 ரிமைன்ஸ் டெடிக்கேட்டட் டூ கம்ப்ளீட்டிங் கொஸ்டின், டிஃபிகல்ட் 2+V1 ing, இந்த கொஸ்டின்னா நம்ம தொட முடியாது, ஓகே அக்செப்டட் அண்டர்ஸ்டுட், இதுவும் மாடரேட் லெவல், ரிசல்ட்டிங் இன், ரிசல்ட்டிங் இன், ரிசல்ட்டிங் இன், ஃபிக்ஸட் ப்ரொபோஷனாக இதுதாங்க படிக்கணும், பார்த்தோடனே டக்கு 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 டக்குன்னு தெரிஞ்சு எல்லா கொஸ்டினும் முடிச்சிடும், பார்ப்போம் 20க்கு மேலே வந்துடும் கன்ஃபார்மா. எனக்கு அந்த பேரா ஜம்பில் நான் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இருக்கு யா, ரீசனிங் டெஸ்ட்டு கான்ஸ் டெஸ்ட்லாம் போட போகிறது கிடையாது சரிங்களா. உங்களுக்கு வந்துருச்சு கொஷின், எப்பவுமே இதில் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா டைமை பாரு சரியா. இப்போ நான் வந்துட்டு எனக்கு டைம் அதிகமாக வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கொஸ்டின் அதனால டைம் அதிகமாச்சு, அதிகமாக இருக்காது, ஒரே ஒரு எரர் மட்டும் தப்பாக இருக்கு, ரிமைன்ஸ் டெடிக்கேட்டட் டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்பைட் ஆஃப்ன்றதுக்கு டிஸ்பைட் ஆஃப் கிடையாது, டிஸ்பைட் தான், டெடிக்கேட்டட் டு கம்ப்ளீட்டுங்கிறதும் வராது, டெடிக்கேட்டட் டு 9 தான் வரும். நான் போட்டது தப்புன்னு கிடையாது, டெடிக்கேட்டட் டு V1 தான் வரும், டிஸ்பைட் ஆஃப் கிடையாது, டிஸ்பைட்டு தான், டிஸ்பைட் தான், சிறப்பால் எடுத்து அடிச்சிருவாங்க. கொஸ்டின் நான் வந்து பார்த்தோன்னே சொன்னேன், ட்ராங்குவல்னா நாய்ஸி போட்டேன், ஆனால் டேர்பிலண்ட் ஆன்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்க ஆன்சர் நினச்சேன், பார்த்தா அதுதான் ஆன்சராக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சரி பண்ணணும், ஏன் இது தப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா, நான் இது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி கரெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இல்லையா, நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் சொல்லி கொடுத்தது எப்படி கரெக்ஷன் போடணும், எப்படி கரெக்ஷன் போட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் தெரியுமா, ட்ராங்குவல்ங்கிற வார்த்தையை போய் தேடி ஒரு 5 நிமிஷம் படிக்கணும், அப்படின்னா தான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்,
ட்ராங்குவில் நாய்ஸி தானே, ட்ராங்குவில்னா அமைதி தானே, ஆப்போசிட் நாய்ஸி தானே, காம் அண்ட் பீஸ்ஃபுல் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டென்ஸை வச்சு போட்டுருக்காங்க இல்லையா. சென்டென்ஸை வந்துட்டு நாய்ஸி லேக்னு சொல்றது விட டர்பிலண்ட் லேக்னு சொல்றது பெட்டர். அதனால தான் இங்கே தப்பாயிருக்கு. நாய்ஸி லேக், லேக்கை வந்துட்டு நாய்ஸி லேக்னு சொல்ல மாட்டோம், டர்பிலண்ட்னா வந்துட்டு அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு, ட்ராங்குவில்னா அமைதிய அலையே இல்லாம இருக்குது, அமைதியா அலை இல்லாம சரியா. நான் என்ன பண்ணிட்டேன், வேர்டுக்கு மீனிங் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க சென்டென்ஸ்ல ஃபிட் ஆகணும். இப்போ டர்பிலண்ட் தான் கரெக்ட், டர்பிலண்ட் தான் கரெக்ட், ஏன்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த லேக்குக்கு பேர் தான் டர்பிலண்ட் லேக் சரியா. ரெண்டு கேர்லஸ் மிஸ்டேக் தான் விட்டுருக்கோம், மற்றபடி டெஸ்ட்டை ப்ராப்பராக போட்டிருக்கோம். நம்மளுடைய பர்சன்டைல் எவ்வளோன்னு பார்ப்போம். பர்சன்டைல் டைல் கம்மியாக தான் இருக்கும் சரியா, 90 கிட்ட தான் இருக்கும், ஏன்னா 30 சால்ட் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக அடிக்கும். 7 இருக்கு, ரேங்க் 13 இருக்கு. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணுங்க. ஏன் பிலிம்ஸ் இதெல்லாம் ஈஸி தானே, இதெல்லாம் ஈஸி தாங்க. ஆனால் 30 போடுவீங்களா? ஈஸினா 30 போடும், 30 அட்டெம்ப்ட் போடும், 25க்கு மேலே ஸ்கோர் பண்ணும், அப்படின்னா ஈஸி. இல்லைன்னா இது ஈஸி கிடையாது. இதை பாலிஷ் பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க, எங்கே மிஸ்டேக் விட்றோன்னு பாருங்க. கூட சேர்ந்து டெஸ்ட் போடும்போது இங்கே தப்பு, இங்கே பிரச்சனை, இதாகும் அதாகும், இப்படி கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா. ஏன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட்டும் போட்டு முடிச்சு நான் உங்களுக்கு அப்ரோச்சையும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். பார்த்தோம் பேராஜம்பிள் ரிஸ்க்கு, இந்த பேராஜம்பிள் சரியான ரிஸ்க்கு, ஆனால் தட்டி தூக்கிட்டேன், எப்படியும் தட்டி தூக்கிட்டேன். நான் போட்டது 100% கரெக்டுன்னு எனக்கு போடும்போது தெரியவில்லை, ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி தான் நான் போட்டேன். நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன், எனக்கு இங்கே பி அண்ட் கியூ பிரச்சனை கிடையாது, ஆர் அண்ட் கியூ பிரச்சனை கிடையாது, கன்ஃபார்ம் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் உக்கு கையில் வந்துச்சு திருப்பினேன் அப்படின்னு நான் தான் அசியூம் பண்ணேன். ஃபைனல் ரிஸ்கோட வச்சு அதை ஈஸியாக போட்டேன். ஸோ இப்படி பண்ணலாம், கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா ரிஸ்க் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆர் அண்ட் கியூ மட்டும் போட்டுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. இதுதான் தப்பாகவும் நினச்சேன், ரெண்டு கேர்லஸ் மிஸ்டேக் வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கணும், போடும்போதே அனலைஸ் பண்ணணும், போடும்போதே வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் போடும்போது ஒன்று ரெண்டு டெஸ்ட் முதல்ல போட்டேன், பயங்கரமாக நிறைய பேர் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு போய் பார்க்கல போட்ட லைவ் டெஸ்ட்டை. இப்போ லைவ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லுங்க, இன்னொரு ரெண்டு மூணு லைவ் டெஸ்ட் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதே மாதிரி எனக்கு இந்த வெப்சைட்ல இந்த லைவ் டெஸ்ட்டை போட்டு காமிங்க, அப்படி இருந்தால் கூட சொல்லுங்க, கைட்லியில் இருந்தால் ப்ரிஃபரபிள் சரியா. இந்த டெஸ்ட் எனக்கு போட்டு காமிங்க அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, போட்டு ரைட்டா. ஓகே, ஹலோ, ஐயோ ஆடியோ வரலையோன்னு பயந்துட்டேன்.